Hi friends, good morning. So இன்னைக்கு மார்னிங்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். So நல்ல sunny day. So வாங்க இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணலாம். So morning first இது என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னோட பேட்ச் வந்து தீந்து போச்சு. சோ பாத்தீங்களா நான் சொன்னேன் தெரியுமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பல்கா அரைச்சுப்பேன். நிறைய வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஈக்குவல் பார்ட் இஞ்சி கார்லிக் கொஞ்சம் கூட வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி குறவாக போட்டுட்டு எந்த ப்ரொபோர்ஷனில் வேணுமோ அந்த ப்ரொபோர்ஷனில் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு உப்பு கலந்து பெரிய பாட்டிலில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு பெரிய பேட்சை வச்சுருவேன். தேவைக்கு தக்கன உள்ளதை சின்ன கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய நிஞ்சா ஃபுட் சாப்பர் இதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ சூப்பரான ஒரு சாப்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் ஃபுட் சாப்பர் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து 100% ஐ ரெக்கமெண்ட். ஏன்னா வந்து என்னோடய ஃபேவரட் எக்யூப்மெண்ட் ஆகிடுச்சு. சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் சரி, தக்காளி சட்னி கூட இதில் வந்து ஸ்மூத்தாக அரைஞ்சிருது. கொஞ்ச நேரம் அரைச்சி அதாவது லைட்டாக நீங்கள் பல்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப் ஆகும். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா பல்ப் மாதிரி ஆகிடும். ஸோ நல்ல ஷார்ப்பான பிளேடு, டபுள் லேயர் பிளேடு பார்த்தீங்களா, அதனால் வந்து சூப்பராக கட் பண்ணும். நீங்கள் டாப் வரைக்கும் போட்டாலுமே நீட்டாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி தந்துடும். இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் லிட் வேறு இருக்கா, அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்னியெல்லாம் அரைச்சேன்னா இப்படி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து அரைச்சேன். ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு நான் அரைச்சாச்சு. இனி இதில் உப்பு போடணும். ஸோ சால்ட் போட்டாச்சா. இந்த சால்ட் எதுக்குன்னா, ஒன்று ப்ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா வந்து சப்போஸ் சால்ட் போடாமல் வச்சோன்னா ஹார்டாக கல் மாதிரி ஆயிரும்ல. ஸோ சால்ட் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீசர்லேருந்தே ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூப்பபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி தான் சால்ட் போடுறோம். ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஒரு லைட்டிங் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ சன் வந்து அழகாக அடிச்சுட்டு இருந்துச்சு, அதனால் அது போயிடுச்சு சன். இப்போ மறுபடியும் வருது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து ஜாரில் மாற்றிட்டு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரிட்ஜில் போயிடும். இது கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்கேன், இது வந்து ஃப்ரீசரில். ஸோ ஃப்ரீசர் சேஃப் கிளாஸ் பாட்டில் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வாட்டி குறவாக தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப குறவாக தான் ஃப்ரீசரில் இருக்குது. இல்லைனா யூஸ்வலி இது நிறைய இருக்கும். எனக்கு அது வந்து 1 மந்த் கிட்டே போகும். ஆமாம், எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த பேட்ச் நான் பெரிய பேட்சாக பண்ணுறது 1 மந்த் வரைக்கும் தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெடியாக இருக்கும்போது வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ உளுந்தங்கஞ்சி எது பண்ணுறதா இருந்தாலுமே, உளுந்தஞ்சோறு, அதுக்கப்புறம் குருமா, எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட நிறைய இஞ்சி பூண்டு போடுவேன். ஸோ இதில் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணுறதுல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து, கறி பண்ணும்போது உப்பு குறவாக தான் போடணும், அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னமோ சொல்லணுன்றதுனே. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி தான் நான் இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ணுவேன். நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன், வருஷத்துக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எந்த ப்ராப்ளமே எனக்கு வந்ததில்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்களோட லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபாப், மூர்க் மலாய் கபாப். சாரி, என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் அவசரத்தில் இருந்தேன். பட் மேரினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகர்ட்டு, தயிர், கெட்டி தயிர், கொஞ்சூண்டு சீஸு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு, உப்பு, பெப்பர் பவுடர், கசூரி மெத்தி, அந்த வெந்தயக்கீரையெல்லாம் உண்டுல்ல அது, லெமன் ஜூஸ், வேறு என்ன போட்டேன், ஜீரக பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சூண்டு சில்லி பவுடர், அவ்வளோதான். ஆமாம், கொத்தமல்லி கீரை போட்டேன் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு ஆயில் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மேரினேட்லேயே ஊற்றிட்டு சிக்கனை நல்லா 2 hours மேரினேட் பண்ணி 220 டிகிரி கிரில் மோடில் வச்சு 30 மினிட்ஸ் கிரில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு. இது வந்து நாங்கள் சதீஷ் வந்து சிக்கன் மட்டும்தானே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து சாம்பார் வச்சாச்சு, முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது, ரைஸ். ஓகே, ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, சிம்பிள் ரெசிபி. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேட், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு, தயிர், இந்த ரெண்டும் தான் தேவை. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க முக்காவாசி பேர். ரொம்ப பாப்புலரான ரெசிபி, இப்போ இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ரெசிபி, மைக்ரோவேவ் பால்கோவா. ஸோ இது மைக்ரோவேவ் இல்லாதவங்க வந்து பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதே ஸ்டெப்பு நீங்கள் பாத்திரத்தில் ஒரு பேனில் வச்சு கிண்டி கூட பண்ணலாம்.
ஸோ மைக்ரோவேவ் பால்கோவா அது வந்து 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய 5 to 7 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பால்கோவா. ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட், ஒரு கேன் இது கண்டென்ஸ்டு மில்க்கு, மில்க் மேடு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், புளிக்காத கெட்டி தயிர், இந்த ரெண்டும் தான். இதை வச்சு எப்படி பால்கோவா பண்ணுறது 5 மினிட்ஸில் சட்டுன்னு. ஓகே, ஸோ மைக்ரோவேவ் இருக்கிறவங்க மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாயில் மில்க் மேடை விடுங்க, நான் இப்போ மைக்ரோவேவ் இந்த பாத்திரத்தில் மில்க் மேட் விட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மில்க் மேட் இருக்குல்ல, இந்த கேனை ஓப்பன் பண்ணி இந்த மில்க் மேடை ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் விட போகிறேன். ஓகே, ஸோ மில்க் மேட் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, இப்போ இந்த தயிரை ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஸோ இப்படி சாப்பிட முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மைக்ரோவேவ்க்குள்ளாடி ஹை பவர் இருக்குல்ல, ஹை பவரில் இதை வைங்க. 1 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து வந்து கிண்டி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஹை பவரில் இதை மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காணிக்கிறேன். நீங்கள் சாதா பேனில் வைக்கிறீங்கன்னா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது சிலிக்கான் கரண்டி தான், அது நல்லா ஓகே நம்ம எடுத்துடலாம், அது வைக்க வேண்டாம். ஓகே, ஸோ 1 மினிட், ஸோ 1 மினிட் செட் பண்ணிடுவோம் மூடிட்டு. ஸோ 2 மினிட்ஸ் வைங்க, நான் 1 நிமிஷம்னு இது சொன்னேன், 1 நிமிஷம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வைங்க, எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2 நிமிஷம் அப்படி வச்சு வச்சு எடுப்போம். ஸோ 2 மினிட்ஸ் வச்சேன்ல மைக்ரோவேவில், இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லிக்விடியான மாதிரி இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மைக்ரோவேவில் 2 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கோங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஸ்டீமு ஃபுல்லாக கேமராவில் பட்டுடுச்சு. ஸோ எப்போவும் வந்து மைக்ரோவேவில் குக் பண்ணும்போது ஒரு நம்ம வந்து கொஞ்சம், இப்போ நான் வந்து 2 மினிட்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 மினிட், 1.5 மினிட்ஸில் எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைக்ரோவேவ்லேயும் ஹீட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மில்க் மேட் ஊற்றிருந்தோம்ல, அது வந்து தயிரில் வந்து லைட்டாக திரிஞ்சு போயிருக்கு. ஸோ என்னோடய கேமராவை வந்து ஃபுல்லாக கிட்டே எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, திரிஞ்சு போயிருக்குல்ல. ஸோ இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, ஆனால் இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். அதனால் நான் இன்னும் ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு வேணும்னா திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இதை வச்சு ஒரு 1 மினிட் குக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்தேன். ஸோ சூப்பரான டெக்ஸ்சர்லாம் வந்துடுச்சு, அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணிடக்கூடாது, குக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிடும் கூல் ஆகும்போது. அதனால் நீங்கள் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே இது நீங்கள் வந்து சாதா ஒரு பேனில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம பால்கோவா வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து வேறு இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், கூல் ஆனோன்னா நம்ம வேறு பவுலில் வந்து மாற்றிடலாம். ஸோ டெக்ஸ்சரை பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த பால்கோவா குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக 4 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ உங்கள் மைக்ரோவேவோட பவர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 3 மினிட்ஸில் குக் ஆகிடலாம், சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் செக் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப ஓவராக குக் பண்ணிடாதீங்க. அந்த பால் மில்க் மேட் ஊற்றின மில்க் மேடில் தயிர் ஊற்றினோடனே அது லைட்டாக திரிஞ்சு உங்களுக்கு அந்த பால்கோவா டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இப்போ பால்கோவாவை சர்வ் பண்ணிடலாம். ஸோ பால்கோவாக்கு யூஸ்வலாக டெக்கரேஷன் எதுவும் தேவையில்லை, பட் நான் கொஞ்சம் பிஸ்தாஷியோ வச்சு டெக்கரேட் பண்ணி காணிக்கிறேன். டாப்பில் வந்து பிஸ்தாஷியோ வந்து பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட 4 மினிட்ஸ் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு.
ஸோ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மைக்ரோவேவ் வேணும்னு அவசியமே இல்லை, நார்மல் ஒரு பேனில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்துடும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சீட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கா, நான் வந்து ஏற்கனவே வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் சீடு எடுத்து நான் மண்ணில் போட்டு விட்டேன், அதுலேருந்து அழகாட்டு ஒரு பீட்ரூட் வந்து வந்துடுச்சு, வருமோ வராதோன்னு நினச்சி போட்டேன், ஆனால் அழகாக வளர்ந்துடுச்சு, அதனால நான் வந்து இப்போ ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து பீட்ரூட் சீட்ஸு, இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன தட்டு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு க்ரோ பேக் இருக்குது, அந்த க்ரோ பேக்கில் போட போகிறேன். ஸோ வளருதான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அது அங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் வந்து நம்ம போய் நட்டு வச்சிடலாம். ஸோ இந்த சீட் எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் ஆக்சுவலி வாங்கினேன். ஓகே, ஸோ இப்போ இதை நட்டுடலாம். ஸோ இப்போ நானும் மஹியும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஹியோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, மஹிகாணி ஒரு நிமிஷம் மஹிகாணி. ஓகே, ஸோ மஹி வந்து யூனிகார்ன் ஸ்குவாட் அப்படிதானே மஹி, நீ யூனிகார்ன் ஸ்குவாடா, இப்போ தான் தூங்கி எழுந்துச்சு வந்திருக்கா அப்படிதானே செல்லக்குட்டி. சரி, மஹி கையில் என்ன இருக்கு, பீட்ரூட் செல்ல, பீட்ரூட் சீட் நம்ம போடுவோமா. சரி, இந்த பேக்கில் வந்து நான் ஃபுல்லாக மண் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மஹி குட்டி வந்து பீட்ரூட் சீடு வந்து போட போகிறேன். கையை கனி மஹி, இதை ஓப்பன் பண்ணிட்டு வா, அம்மா இங்கே உட்காந்துருக்கேன், வா மஹி அம்மாட்ட வா. யாமுக்கோ இந்தா, வேண்டாமா நீ போடலையா, மஹியோட கிராங்கி ஃபேஸ் பார்த்தீங்களா, அம்மாட்ட வா, அம்மா வடியில் வா, ஓடியா. ஸோ அவளுக்கு தூக்கம் இன்னும் கலையில் போட்டேன் நமக்களே. சரி, கையை கனி பாப்பா, கனி ஒழுங்காக பிடி, ஒழுங்காக வச்சுக்கோ. சரி, மஹி தான் இப்போ சீடை வந்து போட போகிறா, ஏ போட்டுட்டா. ஸோ இப்போ வந்து பீட்ரூட் சீடை வந்து நான் லைட்டாக அப்படி தூவி விட போகிறேன், தூவிட்டு லைட்டாக மண்ணை வச்சு மூடி விட்டுருவேன், வளருதான்னு பார்ப்போம். சரியா, இந்தா மஹி போடு, போடு பாப்பா போடு ஃபுல்ல, ஏய் போட்டுட்டா. ஓகே, சரி ஆன் பண்ணியாச்சு, பாப்பா பேசிட்டே போ. காணி எல்லாத்தையும் காணி, மஹி தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கா, பா அங்கே போய் காணிச்சிட்டோம், கிட்ட போய் பூவை காணி. அம்மா தேனி, எங்க இருக்கு தேனி, தேனி இல்லடா, நானே கூட்டி போ. என்னது, நீ கூட்டி போ, எங்க இருக்கு தேனி, இல்ல. சரி ஓகே, அவ பயந்து போயிருக்கா. சோ நான் இங்க மண்ணு வந்து மூடியாச்சு, இப்போ தண்ணி ஊத்திடணும் இதுல. ஓகே, தண்ணி ஊத்திடுவோமா. ஸோ இங்கே வச்சாச்சு, இன்றைக்கி மஹி குட்டி என்னமோ கிராங்கியாக இருந்துட்டோம், இங்கே பாருங்கள். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, இனி இதை தூக்கி நான் அங்கே வச்சுட்டு இது வளருதா இல்லையான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் அந்த போட்ட பீட்ரூட் வெதல் உள்ள பேக்கை இங்கே வச்சுட்டேன், ஏற்கனவே வளர்ந்துச்சுன்னு சொன்னேன்ல, என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இது பீட்ரூட்டு, இது ரெண்டும் கேரட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கார்டனில் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மகாவை பாருங்கள், ஆமாம் லிப்பம் போட்டோன்னா இப்போ பிங்க் கலரில் லிப்ஸ் வந்துடுச்சோம். ஸோ நான் இருந்து எல்லா செடிக்கும் இருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நான் இதையும் பேசலை, ஆனால் இந்த செடியெல்லாம் காணிக்க போகிறேன். ஆமா, நான் வந்து உங்களுக்கு இல்லம் செடியும் காணிக்கேன், அம்மா காணிச்சிட்டான் நினைக்கேன், ஆனால் நான் இன்னும் இதுவே காணிக்கேன். அம்மா காணிச்சான்னா சொல்லுங்க. இது பாருங்க இந்த பிங்க் கலர், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஓகே, இந்த செடியெல்லாம் இருக்கு. ஏ கிளி சத்தப்படாத, இதில் ஆயி இதை
இதோ இருக்கு இதுவும் போடலன்னு நினைக்கிறேன் இதோ அழுக்கு இது பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்கே போட பூ பூத்துச்சு எப்பெல்லாம் காஞ்சிட்டு அம்மா முதல்ல பூ பூத்துச்சு எப்பெல்லாம் காஞ்சிட்டு பாரு இந்த செடி அம்மா நான் இந்த ஒரு செடியில ஒரு பூச்சி சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல தேனு அது இந்த செடியில ஐயோ மகி இருந்துச்சு இன்னைக்கு எப்பதான் முழிச்சா வந்துட்டான் அடுதான் மகி என் லிப்ஸ் பிங்கா இருக்கா நில்லுங்க சாரி மகி ஹாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ நிறைய நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டே டே இன் மை லைஃப் மாதிரி ஒரு டெய்லி வ்ளாக் வந்து எடுக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபீஸ் பண்ணி என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்குது ஒரு ப்ராப்பரான வ்ளாக் எடுத்து ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஏன்னா வந்து இப்போ அங்கே அம்மா வீட்டுக்கும் போகணுமா யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் தான் போவேன் இப்போ வந்து குட்டியை வந்து பார்க்காம இருக்க முடியல அதனால வந்து அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் வந்து போகிறேன் அதனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஸோ ரெகுலர் வ்ளாக்ஸ் எடுக்க முடியல என்னால் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வ்ளாக் தான் ஸோ நிறைய பேர் வந்து அஞ்சனாவோட பேபி ஷவர் வ்ளாக் வந்து வீடியோ வந்து போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் வந்து அஞ்சனாவோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி ஷவர் வீடியோ ஃபுல்லாக இருக்குது சேனல் நேம் வந்து வ்ளாக் மேன் வித் குக்கிங் உமன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ ஏன்னா வந்து அது நிறைய வியூஸ் வந்தாச்சு அதனால முக்காசு பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்கிட்ட வந்து சில கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ நான் ரொம்ப வ்ளாக் எடுக்கலை அன்னைக்கு ஸோ அதனால் அஞ்சனா வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொன்னதுனால தான் நான் ஷேர் பண்ணல இவ்வளோ நாளாட்டு ஸோ இப்போ நான் வந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோஸ் என்னெல்லாம் அந்த ஃபோல்டர் எடுத்து பார்க்கும்போது இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து வச்சுருந்தேன் சரி ஓகே இன்னைக்கு உள்ள வ்ளாகில் அதை ஆட் பண்ணி விடலாம் அப்படின்னு தான் ஆட் பண்ணி விட்றேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இது நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சனாவோட பேபி ஷவர் கிளிப்ஸை ஆட் பண்ணி விட்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அந்த பால்கோவா ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் இப்படி நீ எடுத்துருவீ கையில அந்த கை காணி ஆச்சி வச்சு அதுவும் சேர்த்து காட்டு இல்லடா முறுக்கதான் சங்கு ஷேப்ல வச்சிருக்காங்க இது வந்து ஒரு செப்பு மாடல் செப்பு இது செப்பு மாடல் அது என்னது பெரிய முறுக்கு இது வந்து தட்டு முறுக்கு தட்டு இது எதுக்கு வைக்கிறாங்க இது வந்து இந்த சீமந்தத்துக்கு வந்து பொண்ணுக்கு வந்து இப்படி எல்லாம் வச்சு குடுப்பாங்க இத வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு முறுக்கு சாப்பிடலாம் சாப்பிடுங்க அப்போ இத வந்து அப்படியே வச்சு இதெல்லாம் குழந்தை பிறந்த பிறகுதான் இதை எடுப்பாங்க இதை ஒரு வாணியில வச்சு எங்கேயாவது ஒரு சாமி இருந்து அப்படிதானே அப்படி சாமி எங்கேயோ வச்சிருவாள் இதை உடைக்க விடுவாங்க பிள்ளை பிறந்ததுக்கு உள்ள குழந்தை பிறந்த உடனேதான் இதை வந்து எடுப்பாங்க அது இதுவும் அந்த கட்டி அரிசி கட்டி அரிசி குடிச்சா பத்தியா அது ஒரு கட்டி அரிசியும் போட்டு இந்த முறுக்கையும் வச்சு ஒரு வாணியில வச்சு
ஒரு இடத்துல அப்படியே வச்சிருவோம் ஒரு ஸ்டோர் ரூம்ல எங்கயாவது வச்சிருவாங்க வச்சிட்டு குழந்தை அப்படியே பிறந்த பிறகு அம்மா தான் அங்க போல இருக்கும் குழந்தை பிறந்த பிறகு அதை எடுத்து வைப்பாங்க தேவி நாள் வளையல எடுத்து போடு வளையலே போடு செருப்பு போட்டியா ஆர்த்தி நீ அவனும் வாங்க ஏன்னா நான் ஆட்டோல வரேன் நானும் போயிருக்கேன் வேண்டாம்